ரிலாக்ஸேஷன் நமக்கு தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறதே பிரச்சனையில் மாட்டிக்கணும். அதனால் என்னன்னு சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த ஹோல்டையுமே நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எந்த ஹோல்ட எடுத்தாலுமே அங்கே நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிடுறோன்னு இருக்கும். உண்மையிலே அகங்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம நடந்து போகிறோம், நிழல் விழுது. இந்த நிழல் வந்து நீளமாக இருக்கணும், கட்டையாக இருக்கணும், இது அந்த பக்கம் திரும்பியிருக்கணும், இந்த பக்கம் திரும்பியிருக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அது ஒரு தேவையில்லாத வேலை. அந்த நிழல் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் பொழுது தான் அந்த நிழலுக்கு முக்கியத்துவமே நம்ம கொடுக்குறோம். அந்த நிழலை வந்து நிழலாகவே கருதுறோம். அந்த நிழல் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது நிழலை வந்து ஒரு பொருளாக மாற்றிடுறோம், ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடுறோம். இப்போ அதே மாதிரி தான் சொல்லலாம், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான், அது ஆக்ஷனே கிடையாது. அது நம்ம மனதில் ஏற்படக்கூடிய ஒரு ரியாக்ஷன், ஒரு விளைவு. அதெல்லாம் வந்து வெடித்து செதறி, எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. இதை வந்து நாம் என்ன பண்ணிடுறோம், அதை சரி பண்ணணும், இதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு நிழலை வந்து நம்ம கைவசம் வச்சுக்கிடணும், நிழலை வந்து நம்ம இஷ்டப்படி வளர்ச்சி இது பண்ணணும்னு சொல்லி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாத ஒன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி. அது எப்படி இருந்தாங்கன்னு நீட்டு சொல்லி விடும் பொழுது தான் அது நிழலுக்கு உள்ள மரியாதை கொடுக்குற மாதிரி, நிழலை உண்மையிலே நிழல் நீட்டி ஏற்றுக்கிட்ட மாதிரி. அதே மாதிரி இருந்துச்சுன்னா, நமக்கு வரக்கூடிய சைக்கலாஜிக்கலாக வரக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளுமே அந்த நிழல் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அது நம்ம டோட்டலாக நம்ம அதை வந்து அது அப்படி தான் சொல்லி விட்டுறணும். அதில் வந்து நல்லா இருக்குது, மோசமாக இருக்குது, எனக்கு பிடித்த மாதிரி இருக்குது, ரிலாக்ஸேஷனாக இருக்குது நீட்டு சொல்லி நம்ம எந்த ஒரு அழுத்தம் கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு உயிர் கொடுத்தோம், அந்த நிழலுக்கு உயிர் கொடுத்தோம். அப்போ நம்ம உயிர் கொடுக்கக்கூடாத ஒரு நேச்சுரலாக இயங்க வேண்டிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த மன உணர்ச்சிகள். இந்த மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் அது நம்ம ஆரம்பத்தில் நம்ம வந்து அதுதான் முக்கியத்துவம் கொடுத்து அது பண்ணணும். அது வந்து ஒரு எல்லாருக்குமே ஆன்மீகங்கிற போர்வையில் ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனால் பிற என்னதுன்னா, அந்த லைசன்ஸை நாமளே கேன்சல் பண்ணிடணும். ஏன்னா முதல்ல நம்ம வந்து நம்ம உணர்ச்சிகள் வளர்க்கத்தான் செஞ்சோம், உணர்ச்சிகளை நம்ம நல்ல உணர்ச்சிகளெல்லாம் டெவலப் பண்ணோம், மோசமான உணர்ச்சிகள் வராதோடி பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் ஒரு ஆரம்பத்துக்கு நம்ம வந்து ஜஸ்டிஃபையபிள் ஒரு ஆக்ஷன் தான். அதெல்லாம் சுதந்திரத்தோடு சேர, உண்மையிலே ஆன்மீகங்கிற பேரில் ஆன்மீகத்துக்கு விரோதமான காரியம்தான் அது. ஆனால் கடைசியில் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அடுத்த கட்டத்துக்கு நாம் வரோம். அடுத்த கட்டத்துக்கு வர்றதுங்கிறது என்னென்னு சொன்னால், மனசை பொறுத்த அளவில் ஒரு டோட்டல் சொந்தம் கொடுக்கும்பொழுது என்னென்னு சொல்லி, இப்போ இந்த நம்ம நான் நிட்டு சொல்லி நம்ம ஒரு உணர்வு நம்ம வச்சுருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி ஒன்று இருக்கு. இந்த நான்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால், அதுவுமே ஒரு நிழலாக தான் இருக்குது. நமக்கு வரக்கூடிய எத்தனையோ உணர்ச்சிகளில் ஒரு உணர்ச்சியாக தான் இந்த நான்கிற உணர்ச்சியுமே ஒரு உணர்ச்சி தான். இந்த நான்கிறதுமே ஒரு ரியாக்ஷனாக தான் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதோ ஒரு உணர்ச்சி நமக்கு வரும் பொழுது, இந்த உணர்ச்சி எனக்கு ஏற்படுது, எனக்கு வருத்தம் ஏற்படுது, எனக்கு பயம் ஏற்படுதுங்கிற மாதிரி அந்த நான்கிற உணர்ச்சியுமே அதுவுமே ஒரு நிழல் தான். ஏன்னா ஒன்று எல்லா உணர்ச்சிகளும் எல்லா ரியாக்ஷனுமே நிழல் தான். அதே மாதிரி இந்த நான்கிற உணர்ச்சியுமே அந்த நிழலில் ஒரு அம்சமாக தான் அது வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து எல்லா உணர்ச்சிகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது, இந்த நானும் அந்த இந்த நிழலில் ஒரு பகுதியாக இருக்கிறாங்களோ இதுவும் சேர்ந்து சுதந்திரமாயிரு. அதனால் அந்த சுதந்திரம்னு சொல்கிறது வந்து யாருமோ யாருக்குமே கொடுக்கறதுங்கிறது, டோட்டலாக அந்த சுதந்திரம் மட்டும்தான் செயல்படுது. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், டோட்டலாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த மன உணர்ச்சிகள் அது ஓக்கில் ஃப்ரீ ஃப்ளோவில் போகுது. அப்போ நம்மளுடைய உணர்ச்சிகள் உள்ள ஒரு பகுதியாக அந்த நான்கிற அம்சம் இருக்கிறவங்க, இந்த நான்கிறதும் அந்த சுதந்திரத்தோடு சேர்ந்தது. இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு பகுதி ஏதோ ஒரு பகுதியை சுதந்திரம் கொடுத்து, ஏதோ ஒரு பகுதியை ஏதோ ஒரு பகுதியை கண்ட்ரோலுக்கு எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அம்சம் இல்லாதபடி அங்கே சுதந்திரம் மட்டும்தான் இருக்குது, ஒரு நேச்சுரலான இயக்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, இது எல்லாமே வந்து மன அம்சத்தை பொறுத்தளவில், மனதினுடைய ரியாக்ஷனை பொறுத்தளவில் இந்த ஒரு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிறது. ஆனால் செயல்களை பொறுத்தளவில் நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு செயல்களில் ஈடுபட்டு தான் இருக்கோம். ஒரு செயலுமே இல்லை, நான் வந்து சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பணிகளில் நம்ம ஈடுபட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த பணிகளில் நம்ம ஈடுபடும் பொழுது, அப்போ நம்ம பணிகளை வந்து நம்ம வந்து அப்படியே அதுபோக எப்படி வேணாலும் இயங்கிட்டு போட்டோம், எல்லா செயல்களுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னால், எந்த செயலுமே சரியாக நடக்காது.
எந்த செயலுமே சரியான ஒரு வகையில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது. அப்போ செயலை பொறுத்தளவில் நாம் வந்து திட்டமிடத்தான் செய்யணும், செயல்படத்தான் செய்யணும். ஆனால் உணர்ச்சிகள்ங்கிறது நிழல் மாதிரி, அந்த நிழலை சரி பண்ணுற வேலையை மட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிழலை சரி பண்ணுற வேலையிலேருந்து விடுபட்டோம். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நம்ம எதை பேசினாலும்னு சொன்னால் இந்த ஒரே ஒரு கான்செப்டை வச்சு தான் நம்ம எல்லா விதமான டெவலப்மெண்ட்டையும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நாளைக்கு நம்ம பேசுகிறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம நிறைய விவாதிக்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். நம்ம அகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், புறத்தில் நாம் என்ன பண்ணணும், அகத்தில் நாம் என்ன செய்யணும், அகத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, புறத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. இப்போ இது எல்லாமே வந்து இந்த அகம் புறம்னு சொல்லி நம்ம பிரிக்கிற காரணம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை பொறுத்த அளவில் உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம செய்யக்கூடியது செய்யணும். அதுக்காக நம்ம வந்து செய்ய முடியாததையும் செய்யணுங்கிற அர்த்தம் இல்லை. எதெல்லாம் சாத்தியமோ சாத்தியமானதும் செய்யணும். சாத்தியமானதையும் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி விடக்கூடாது. புறத்தை பொறுத்தல நம்ம வந்து நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தும். அதனால் என்னென்னு சொல்லிச்சோன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த அகம் புறம்னா என்ன, நம்முடைய லைஃப்பில் அந்த அகம் புறம் எப்படி பிரிஞ்சு இருக்குது, எதை அகம்னு சொல்கிறது, எதை புறம்னு சொல்கிறது. இப்போ இதை நம்ம வந்து நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். இந்த அகம் புறங்கிற ஆஸ்பெக்டை பொறுத்தளவில், ஏன்னா இந்த அகம் புறங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வரும்பொழுது சிலவங்க வந்து ஜெனரலாக அகம் புறம் சொன்னால் மனசுனா அகம், செயல்லாம் புறம்னுட்டு சொல்லி ஜெனரலாக பிரிச்சிடலாம். சில நேரங்களில் ரெண்டு ஜாயிண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு வேலையில் இருப்போம், அந்த வேலையும் செய்யணும். அந்த வேலை செய்யும் பொழுது மனசில் ஒரு குழப்பங்களோ ஒரு டென்ஷனோ இருக்கும். அப்போ அந்த டென்ஷன் இருக்கிற பகுதியெல்லாம் அகம்னு பிரிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம மனசு நம்ம ஒரு செய்கிற செயல்லையே ஒரு பகுதி புறத்தோடு செய்கிறது, ஒரு பகுதி அகத்தோடு செய்கிறது. இப்போ நம்ம அகத்தில் என்ன செய்கிறது, புறத்தில் என்ன செய்கிறது, எங்கே எதை செய்கிறதுங்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ இதனால என்ன தெரிஞ்சுன்னா, எதுக்கு போட்டு இப்படி ஒரு அகம்புறம்னு சொல்லி தேவையில்லாத பிரித்து இவங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி சிலவங்க, இந்த அகம்புறங்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு நல்லாயிருக்கு, சிலவங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். அதனால் அதையும் நம்ம நாளைக்கு வேணும் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக. ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனையில் எது அகம் எது புறம், அவங்க எந்த இடத்துல எதை பண்ணணும். ஏன்னா ஜெனரல் ரூல் என்னென்னு சொன்னால், அகம்னே நம்ம பிரிச்சிட்டோம்னு சொன்னாலே அங்கே நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ வேலையே இல்லைன்னு புரியணும்னு சொல்லி சொன்னால், எது அகம்னு நமக்கு தெரிஞ்சுக்கிடும். எது அகம்னு தெரிஞ்சுட்டு சொன்னால் இது அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம நடந்து போகிறோம், எது நிழல் எது நாம் நிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால், நாம் நடந்து போகிறோம், நம்முடைய உடல் எது, நம்முடைய உடலினுடைய நிழல் எதுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிழல் அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம நிழல் வந்து சாக்கடையில் விழுது. சாக்கடையில் இல்லை நிழல் விழாமல் பார்த்துக்கணும்னு சொல்லலாம் பார்த்துக்கணும், அது எங்கே வேணாலும் விழுந்துட்டு போட்டுன்னு விட்டுருவோம். ஆனால் அதுக்காக வந்து நிழலை நான் அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம சாக்கடையில் இறங்கிடக்கூடாது. அப்போ உடல் வந்து சாக்கடையில் இறங்கக்கூடாது, நிழல் சாக்கடையில் இறங்கினாலும் பரவாயில்ல. அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இதில் நான் அகம்னா என்ன, நிழல் எது, நிஜம் எதுங்கிறத புரிஞ்சுக்கணும். செயல்ங்கிறதுலாம் நிஜம், நம்ம மன உணர்ச்சிகள்ங்கிறதெல்லாம் வந்து நிழல். அப்போ நிழல்ங்கிறத பொறுத்தளவில் நமக்கு வேலையே கிடையாது, அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, புறத்தை பொறுத்தளவில் அது நிஜம். அதனால் நிஜத்தில் நம்ம எல்லா வேலைகளையும் செய்யத்தான் செய்யணும். இப்போ இதில் வந்து சில இதுகளெல்லாம் வந்து உலகமே மாயின்னு சொல்லி நிறைய கான்செப்ட், அது வந்து அது வேற ஒரு ஃபிலாசபி. அதனால் நம்ம எல்லாமே மாய், அதனால் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபிலாசபிலாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஃபிலாசபியெல்லாம் நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்மளை பொறுத்தவரைன்னு சொன்னால், உலகங்கிறது தான் உண்மையிலே நிஜம், அதில் ஒன்றும் போய் கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே எதையோ ஒன்று சிலதுகளை மன உணர்ச்சிகள் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு தேவையில்லாத வகையை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிழலத்துக்கு நிழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துறோம். அந்த நிழல் தான் உண்மையான மாயைங்கிறது, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நிழல் தான். அந்த நிழலை தான் தூக்கி போடணும், முடிய நிஜத்தை தூக்கி போட்டுறக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ விதமான செயல்கள் இருக்குது, இதெல்லாம் மாயைன்னு சொல்லி ஒதுக்கிடக்கூடாது. இதெல்லாம் உண்மையில் நிஜம், அதை நம்ம வந்து முயற்சி பண்ணணும், சரி பண்ணணும். ஆனால் வந்து மாயைங்கிறது என்னென்னு சொன்னால், நம்முடைய மனதினுடைய அம்சம்தான் மாயையாக இருக்குது.
மன உணர்ச்சிகளை தான் மாயா இருக்கு, அதுதான் நிழலாக இருக்கு. நிழல் வந்து நிஜமாக கிடையாது. அந்த நிழலை நிழல்னே கண்டுபிடிச்சுக்கிட்டோம்னு தெரியுதுன்னா மாயையே மாயைன்னு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. அதனால் அதை நம்ம வந்து அப்படியே நெஜிகேட் பண்ணிடலாம். அதை வந்து அதை கண்டுக்கலாம் விட்டுட்டா போதும், அதை மேட்டராகவே எடுக்க வேண்டாம். அது ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு மேட்டரே இல்லைன்னு சொல்லி ஒன்றும் இல்லாத மேட்டருங்கிற மாதிரி ஆகிடும். அதை நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிடும். அப்போ நம்ம வந்து செய்கிறதுக்கு ஸ்கோப் எங்கே இருக்குன்னு சொன்னால், செயலை பொறுத்தளவில் ஸ்கோப் இருக்குது, நிஜத்தை பொறுத்தளவில் ஸ்கோப் இருக்குது, வாழ்க்கையை பொறுத்தளவில் ஸ்கோப் இருக்குது. மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் எந்த ஸ்கோப்புமே கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம தெளிவாக அகம் என்ன புறம் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ அப்போ நமக்கு வந்து அகத்தை பொறுத்தளவில் எந்த வேலையுமே கிடையாதுங்கிற மாதிரி டோட்டலாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடும். ஏதாவது ஒரு போராட்டம் அக போராட்டம் வந்துன்னு சொல்லி சொன்னாலும் கூட அது நம்மளை அறியாமல் வந்ததாக இருந்துட்டு புட்டு விட்டுறோம். நாமளாக கான்சியஸாக பண்ணுறது வேறு, நம்மளை அறியாமல் செய்கிறது வேறு. அப்போ இந்த அகத்தை பொறுத்தளவில் என்ன நடந்தாலுமே வந்து அது நம்மளை அறியாமல் செய்கிற செயலாகவே நம்ம எடுத்துக்கிட்டு அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு ஓட்டும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த அகப்பிரச்சனைகள் தானாகவே சரியாகிட்டு, புறப்பிரச்சனைகள் தானாக விட்டுட்டோம்னா சரியாகாது. அதை நம்ம சரி பண்ணத்தான் செய்யும். அதை வந்து எப்படி வேணாலும் சரியாயிரும்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொன்னால் அது சரியாகாது. அதனால் அதை நமக்கு என்னென்ன உண்டோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணி சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். அதனால் நம்ம வந்து அகம் என்ன புறம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அக உணர்ச்சிகளை கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அங்கே அது ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அதுக்காக நம்ம வந்து இது எதையோ நம்ம வந்து அதை நிழல்னுட்டு சொல்லி ஒதுக்கிட்டதுனால ஒரு தேவையில்லாத விளைவு ஏற்பட்டுருமான்னு சொன்னால் உண்மையில் அதனால தான். அப்படி விடுறதுக்கு பேர் தான் முக்திங்கிறதே அதுதான். அந்த முக்திங்கிறது நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த முக்தி எப்படி நிகழுதுங்கிறத நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அதை அனுபவிச்சே பார்த்தோம். அதனால் இது வந்து நம்முடைய லைஃப்பாகவே நம்ம எடுத்து நம்முடைய லைஃப்பில் நம்முடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிறத உண்மையில் என்னன்னா நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய மனோ இயக்கம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, நம்முடைய சுதந்திரம் எப்படி செயல்படுது, முக்தி நிலை எப்படி செயல்படுது கேட்டான்னு சொல்லி சொன்னால் மனசு அப்படியே விடுறதுக்கு பேர் தான் முக்தியானுங்கன்னா கேட்குறதுக்கு பார்த்தா அது ஒரு நியாயமாக தெரில. பட் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதை வந்து நம்ம அனுபவித்து பார்த்து நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையோடு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ம அதை கண்டுபிடிக்கும் பொழுது அது நம்முடைய லைஃப்லேயே அது வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுது. அதனால் இதை வந்து நாம் வந்து ஒரு நம்முடைய டோட்டல் கான்செப்டே இந்த ஒரு பேஸ் தான். இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, மன உணர்ச்சிகளை அது போக்கில் விட்டுற வேண்டியது, செயல்களை நம்ம கையில் எடுத்துக்கிட வேண்டியதுங்கிற ஒரே சின்ன ஒரே ஒரு கான்செப்ட் தான். இப்போ இதில் வந்து நிறைய நுணுக்கங்கள், நிறைய சில அணுகுமுறைகள் இதுகள் எல்லாமே இருக்குது. அதை நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். காலையில் முதல் செஷனில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, எதை நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கிறத பொறுத்தளவில். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அகம்னா என்ன, புறம்னா என்னங்கிறத ரெண்டாவது சப்ஜெக்டாக வச்சுருக்க போகிறோம். நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அகம் என்ன புறம் என்னங்கிறதுல தான் நிறைய கேள்விகளே இருக்குது. அதனால் என்னன்னா எந்த கேள்வி முதல்லயே நம்ம கேள்வி கேட்டாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த அகம் புறம் சம்மந்தமாக தான் கேள்விகளே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் அது ரெண்டு சப்ஜெக்டையும் சேர்த்தே ஒன்றாவே வச்சிடறோம். வச்சுட்டு தான் அந்த கேள்வி கேட்குறக்கு ஒரு ஸ்கோப் ஏற்படுதுங்கிறனால அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அகத்தையும் புறத்தையும் சேர்த்தே ஒரே சப்ஜெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கேள்வி வச்சோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு செஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அகம் புறம் ரெண்டையும் சேர்த்து ஒரே சப்ஜெக்ட் ஆக்கி நாளைக்கு முதல் செஷன் நடத்த போகிறோம். அதில் வந்து நீங்கள் என்ன கேள்விகள்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் எதுவும் உங்களுடைய சந்தேகங்கள் இருந்ததுன்னா ஏதாவது கேட்கணும்னா சில நேரங்களில் இதெல்லாம் கேட்கணும்னு தோணும். அப்புறம் நம்ம கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் பொழுது என்ன கேட்கணும்னு நினைச்சோங்கிறது மறந்து போயிடும். அதனால் உங்களுக்கு எப்பப்போ கேள்வி தோணுதோ அதை நீங்கள் வந்து ஒரு குறித்து வச்சுக்கிடுங்க. பிறகு நீங்கள் அதை வந்து அதை பயன்படுத்திக்கிடுங்க. நம்ம எல்லாம் எந்த கேள்வியுமே வந்து என்னங்கன்னா நீங்கள் வந்து கேள்வியை நீங்கள் வெளிப்படுத்துனீங்கன்னு சொன்னால் தான் அது சம்மந்தமாக நமக்கு ஒரு டிஸ்கஷன் ஏற்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இப்போ ரெண்டாவது என்னங்கன்னா உங்கள் கேள்வி வந்து நியாயமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கேள்வியை நினச்சிங்கன்னு சொன்னாலே அதுக்கு ஏதோ பின்புலத்தில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு நியாயம் இருக்கும். அதனால் அந்த நியாயங்களுக்கு அந்த பின்புலம்லாம் நிறையவருக்கு தேவைப்படும். அதனால் எந்த கேள்வியுமே தேவையற்ற கேள்வி கிடையாது. எல்லா கேள்வியுமே சரியான கேள்வி தான், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால் உங்களுடைய கேள்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கேள்வியை கொஞ்சம் அதிகமாக கேட்டிங்கன்னு சொன்னால் தான் நம்முடைய முகாம் வெற்றி பெறும்.
ஏன்னா இதில் வந்து என்னன்னு சொன்னால் நாம் சொல்கிறது வந்து சம்மரைஸ் பண்ணி எத்தனை டவுனாலும் சொல்லலாம், நாம் நம்ம நூல்களை கூட சொல்லலாம். நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது என்னன்னு நம்ம இதுவரைக்கும் சொல்லாத விஷயங்கள், சொல்லாத கோணம், சொல்லாத ஒரு அணுகுமுறை நமக்கு கிடைக்கும். அதனால் இங்கே கேள்வி தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ். நாம் பேசுகிறத விட கேள்விக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ். அதனால் கேள்வியை வந்து நீங்கள் எவ்வளவு தாராளமாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வெற்றி நம்ம முகாம் வந்து வெற்றிகரமாக அமையும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க. அதனால் கேள்வி தான் முக்கியமானது. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தாராளமாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வெற்றி அமையும். அதனால் நம்ம மீண்டும் நம்ம வந்து நாளைக்கு நம்ம காலையில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த மூன்று நாள் தேவாலயத்திற்குரிய இரண்டாவது நாளாக இந்த காலை இந்த நிகழ்ச்சியிலோ தெரிஞ்சு நம்மளா வந்தாலும் ஒன்றா கூட வரும். எனவே அந்த பகவத் பாதையை ரொம்ப முக்கியம்.
முக்கியமான விஷயம் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் எங்க எங்க நடக்குது அப்படிங்கிறதையும் ஐயாவோட ஐயா சொல்லக்கூடிய இந்த ஞான புரிதல் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கோணத்துல நம்ம அணுகி அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தெல்ல தெளிவா நம்ம கிளியராகிறது வாய்ப்பா இருக்கு. இந்த இரண்டு நாள் முகாம் வந்து நீங்க முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அனைவருமே தெளிவடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி உரையாடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே சித்தருடைய குரல்கள் சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் ஒரு சூப்பர் சூப்பராக சொல்லியிருக்கேன். அதாவது சரோஜைய கருத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அண்மையெல்லாம் வந்து எனக்கே ரொம்ப வியப்பா இருக்கு. 20 வருஷம் ஆண்களை வந்து பாதுகாப்பாங்க.5 மணிக்கு 6 மணிக்கு 5 மணிக்கு 10 நிமிஷம் நீங்க ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து வாங்கிக்கிறாங்க. அவ்வளவு சார், அவங்களுக்கு இவ்வளவு மன அழுத்தத்தெல்லாம் நீக்கி மாத்திரையை கம்ப்ளீட்டா நிறுத்த வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சோட ஒரு 10 பேருக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இப்ப புரிய வேலை செய்யுது. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு முழு கவனத்தோட இதை புரிஞ்சுக்கிட்டோம். அது அது உங்களுக்குள்ளே வேலை செஞ்சு நம்மளை நம்ம பழைய தேர்தல் அதை நம்ம மாற்றி வேலை நாம. அதனால ஒரு ஓப்பனட் மைண்டோட வாங்க, உங்க பழைய கருத்தெல்லாம் கொடுத்துருங்க. இங்க என்ன சொல்றாங்க, உங்க அறிவிப்பு ஒத்து வருதா நீங்க உங்களுக்கே அலைட் பண்ணிப்பாங்க. சரி, அதான் ஏற்றுக்குங்க. ஸோ மாற்றம் எப்படி உங்களுக்கே தெரியும். மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்ச போது மற்றவங்களுக்கு தெரியுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற கருத்து சொல்றேன். இங்க உங்களுக்கு எல்லாமே இப்ப என்னன்னா இன்னொருத்தரை கம்பேர் பண்ணாச்சு, நான் எப்படி இருக்கேன் சிறப்பாக
அமைந்து கலந்து கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த முகாம் சிறப்பாக அமைவதற்கு உங்களோட டீம் ரஜகுமார், அவர்கள் மோகன், பாலையா, டாக்டர் சாமிநாதன், சுந்தரன், இப்படி ஒரு பெரிய டீம் ஒரு இதில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ கருணாநிதி கிருஷ்ணன் நம்ம கௌரவ சுமதியில் தன்னுடைய தலைவர் ராஜகுமாரி அவர்கள் வந்து இந்த கேலரை பெற்றுக்கொள்ளும் போது அதோடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிலீஷ் கவர்னர் அவர்கள்